ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷன் டியி தமிழ் சேனல் இந்த வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க இயல் மூன்று பாடப்பகுதி தான் பார்க்க போகிறோம் விரிவானம் பாடத்தின் தலைப்பு வந்து ஒளி பிறந்தது இந்த பாடப்பகுதியில் அப்துல்கலாம் ஐயா அவர்களை ஒரு சில மாணவர்கள் நேர்கல் பண்ணுற மாதிரியான நிகழ்வு தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாடத்துக்குள்ளே போகலாம் பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நுழையமுன்னு பார்த்துடலாம் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகவும் அன்பு காட்டியவர் அப்துல் கலாம் மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்துச் சொன்னவர் எதிர்காலம் பற்றிய கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா வாருங்கள் அவரிடம் கேட்டிடலாம் அறிவியலை கற்றிடலாம் இந்த பாடப்பகுதி தொடக்கிறதுல வந்து சில மாணவர்கள் வந்து தொழில்நுட்ப கண்காட்சிக்கு போறாங்க அங்க வந்து ஒரு கலாம் அரங்கு என்ற ஒரு அரங்கு இருக்கு அதனுள் போகிறாங்க தான் இந்த நிகழ்ச்சியானது தொடங்குது இடம் வந்து தொழில்நுட்ப கண்காட்சி மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குக்கு ஒவ்வொருவராக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர் அங்கிருக்கும் கலாம் அரங்கு என்னும் பெயர் பழகி அவர்களை கவனத்தை ஈர்க்கிறது அரங்குக்குள் ஆர்வத்துடன் நுழைகின்றனர் அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் கண்காட்சி காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர் அப்பொழுது அங்கே ஒரு பெரிய காட்சி திரை ஒன்று வச்சுருக்காங்க அதனை பார்க்குறாங்க அப்போ வந்து அரங்கின் பொறுப்பாளர் வந்து மாணவர்களிடம் பேச்சு கொடுக்குறாங்க மாணவர்களே இங்கே வாருங்கள் மாணவர்கள் அனைவரும் அகன்ற திரையின் முன் கூடுகின்றனர் அங்கே வந்து அந்த அரங்கின் பொறுப்பாளர் சொல்றாங்க அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் காண வேண்டுமா என்று கேட்கிறாங்க அதற்கு மாணவர்கள் வந்து கலாம் ஐயாவை காண்பதா எப்படி என்று கேட்கின்றனர் அரங்கு பொறுப்பாளர் பதிலளிக்கிறார் பொறுங்கள் கலாம் அவர்கள் இதோ வருகிறார் அந்த திரையில் அப்துல் கலாம் அவர்களின் தோற்றம் வருது அப்போ வந்து மாணவர்கள் வந்து மாணவர்கள் வந்து கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கு விடை தருவாரா என்று கேட்கிறாங்க அரங்கின் பொறுப்பாளர் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பருள் பதில் அளிப்பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை திரையை முன்னிக்க வச்சு நீங்கள் ஒரு ஒருத்தராக அவர்கிட்ட கேள்விகள் கேட்கலாம் அதற்கு ஐயா அவர்கள் வந்து பதில் அளிப்பாங்க என்று சொல்கிறாங்க மாணவர்களுக்கும் ஆர்வமாக இருக்குது நான் கேட்கிறேன் நான் தான் முதலில் கேட்பேன் என்று ஒரு ஒருத்தராக மிகவும் ஆர்வத்தோடு வந்து கேட்க தொடங்குகிறாங்க அப்போ வந்து அரங்கோட அந்த அரங்கின் திரையில் வந்து அப்துல் கலாம் தோன்றி எல்லா குழந்தைகளுக்கும் வணக்கம் சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து அரங்கின் பொறுப்பாளர் வந்து உங்கள் வினாக்களை ஒவ்வொருவராக திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள் ஐயா பதில் தருவார்னு பதில் அளிக்கிறாங்க அப்போ அருண்மொழி என்ற மாணவன் வந்து முதல்ல கேள்வி கேட்குறாங்க அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமாக முதல் நிகழ்வு எது ஐயா என்று அப்துல் கலாம் ஐயா அவர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறாங்க அதற்கு அப்துல் கலாம் அவர்கள் பதிலளிக்கிறாங்க நான் பத்து வயது சிறுவனாக இருந்தபொழுது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விலக்கி கூறினார் அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது எனது வாழ்க்கை குறிக்கோள் ஆகிவிட்டது அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் இந்த நிகழ்வு வந்து அவரோட பத்து வயதா பொழுது அந்த நிகழ்வு நடக்குது அவரோட அறிவியல் ஆசிரியர் வந்து பறவை எப்படி பறக்குது என்பத வந்து அறிவியல் பூர்வமாக விளக்கி சொல்றப்போ அவருக்கும் பறக்கணும் என்ற ஆசை வருது இதில் இதன் மூலமா அவருக்கு அறிவியல் ஆர்வமும் அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க அடுத்ததான் தேன்மொழி என்ற மாணவர் வந்து கேள்வி கேட்குறாங்க அடுத்து நான் கேட்கட்டுமா உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா என்று கேட்குறாங்க இங்கே ஐயா வந்து தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழிக்கும் ஆகா அரண் இந்த திருக்குறளை மேற்கோள் காட்டி என் குரல் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அறி அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு பிடித்தமான திருக்குறள் எது அவரது வாழ்க்கைக்கு வலுச்சேர்த்தது எது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் எது என்ற கேள்வியும் கேட்கலாம் அவருக்கு மிகவும் அவரது வாழ்க்கையில மிகவும் வலுச்சேர்த்த திருக்குறள் எது என்ற மாதிரியான கேள்வி அமையலாம் இந்த 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 பகுதியிலேயே நாலு கேள்விகள் வர மாதிரியான குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இது போல் லில்லியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பலதந்த ஒளி இந்த லிலியன் வாட்ஸன் எழுதிய நூல் எது எப்படியும் அப்படியும் கொஷின் அமையலாம் இல்லை அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்தமான ஆங்கில நூல் எதுன்னும் கேட்கலாம் இந்த எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் டிஎன்பிசி மாதிரியான எக்ஸாம்ஸில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் நீங்கள் படிக்கும் போதே அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப் நீங்கள் ஆன்சருக்கு வந்து எப்போவுமே மறக்காது உங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு எப்படியெல்லாம் கேட்கலான்ற நம்ம எதிர்பார்ப்பு அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்மளோட நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இந்த பகுதியிலே பாருங்கள் அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த நூல் எது தமிழ் நூல் எதுன்னு அம கே கேள்வி அமையலாம் இல்லை அவருக்கு வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல் எது அந்த இரண்டாவது கேள்வி அப்படி அமையலாம் இல்லை அவருக்கு பிடித்த ஆங்கில நூல் எது இல்லைன்னா விளக்குகள் பல தகுந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார் லிலியன் வாட்சன் இப்படியும் கேள்விகள் அமையலாம் இப்போது கேள்விகள் எப்படி அமையலான்றபோது நீங்கள் படிக்கும்போதே எப்படி அமையலான்றத நீங்கள் எழுதி வச்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம பாடப்பகுதிக்கு போகலாம் அவருக்கு பிடித்தமான தமிழ் நூல் திருக்குறள்னு சொல்லிட்டு அடுத்ததாக வராங்க அதுபோல் லிலியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லாம்ப்ஸ் என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதை படித்தபொழுது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் என்று அவர்கள் கூறி முடிக்கிறாங்க அடுத்ததாக அப்துல்லா என்ற மாணவன் வந்து நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தானே அல்லவா என்று கேள்வியை கேட்குறாங்க அதாவது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து நிறைய ஏவுகணைகளை சோதனை செய்வதில் ஈடுபட்டிருக்காங்க அதுதான் உங்களுக்கு மிகவும் மகிழ்ந்த நிகழ்வா என்று கேட்குறாங்க அதுக்கு ஐயா வந்து பதில் அளிக்கிறாங்க இல்லை போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன் இப்போ போலியோனால் என்ன ஆகும்னா அவங்களால நடக்க முடியாது போலியோலா பாதிக்கப்பட்டவங்களால் கால் வந்து வலு இருக்காது சரியா நடக்க முடியாது அதனால அவங்க வந்து செயற்கை கால்களை பொருத்தியிருப்பாங்க அந்த செயற்கை கால்கள் வந்து ஒன்று ஒன்றும் மூன்று கிலோ அளவு எடை இருக்குமா அது அவங்க நடக்கிறத பார்த்தா சிரமமாக இருக்கும் என்றதை அவர் எண்ணி பார்த்துருக்காரு பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன இப்போ வந்து பாதுகாப்பு கருவிகள் செய்ய செய்ய பயன்படுற வந்து கார்பன் இழை இந்த இந்த பாயிண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு அந்த மூன்று கிலோ எடை இருந்த அந்த செயற்கை கால்களை முந்நூறு கிராம் ஆக கம்மியாக அதாவது இந்த கார்வை எழுதி கொண்டு செயற்கை கால்களை வந்து உருவாக்கப்பட்டன அதனை அணிந்து அந்த மா மாணவர்கள் நடக்கும்பொழுது அந்த பாதிக்கப்பட்டவங்கள் போதியோ போலியோ வளனால் பாதிக்கப்பட்டவங்கள் நடந்தபொழுது இந்த நிகழ்வு தான் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அணியும் செயற்கை கால்கள் வந்து மூன்று கிலோ எடை இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக கண்டுபிடித்த கார்பன் எழி கார்பன் எழை எங்கே ப பயன்படுத்தப்பட்டது பாதுகாப்பு கருவிகள் செய்ய பயன்படுத்தப்பட்டது இந்த கார்பன் எடைகள் இதனால் செய்யப்பட்ட செயற்கைக்கல்கள் வந்து முந்நூறு கிராம் எடை தான் இருக்கும் இந்த பாயிண்டில் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் இளம்பருதி என்ற மாணவன் வந்து ஐயா சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளை வெற்றிகளால் எவ்வாறு கருதுகிறீர்கள் மணிகனோ சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் என்று கேட்டதுக்கு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம் இது வந்து இந்தியாவை பற்றி குறிப்பிடுறாரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம் தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம் எவ் எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது இதையெல்லாம் இந்தியாவை பற்றி ஐயா அவர்கள் கூறும் கருத்துக்கள் அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோ நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன பாதுகாப்பு துறையை பொறுத்தவரையில் அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகள் செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் இவற்றை எல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகின்றேன் என்று ஐயா அவர்கள் கூறி முடிக்கிறாங்க இதில் நம்ம நோட் பண்ண எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி இந்த இரண்டு ஏவுகணைகள் அதன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் இந்த அளவிற்கு முன்னேறி முன்னேறி உள்ளோம் ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகின்றன அவற்றுக்கான மருந்துகள் இல்லையே அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா அதாவது மனிதன் வந்து எல்லா துறையிலையும் வெற்றி விட்டான்னு சொல்கிறீங்க ஆனால் மருத்துவத்தில் வந்து புதிய புதிய நோய்களால் மனிதன் வந்து பாதிக்கப்படுறான் அதற்கான சரியான மருந்துகள் இல்லையே என்று அவங்க கேட்குறாங்க அதற்கு ஐயா அவர்கள் பதிலளிக்கிறாங்க கடலுக்கு அடியில் மனிதனால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன அவற்றை வெற்றி பெறும் போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனி வரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம் இப்போ ரீசண்டாக இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப முக்கியமானது இப்ப கொரோனாக்காக தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கிறதுலையும் பல நாடுகள் முயற்சி பட்டு முயற்சி மேற்கொண்டு வருகிறது இந்த பாயிண்ட் பார்க்கும்போது போது நமக்கு இப்ப நடக்கிற நிகழ்வும் இதுல நோட் பண்ண வேண்டியதா இருக்கு அடுத்தது பாருங்க நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா என்று வள வான்மதி என்ற மாணவர் கேட்ட கேள்விக்கு ஐயா அவர்களின் பதில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இந்தியா நமது நாடு வந்து மூன்று சிறப்புகளை பெற்றிருக்கும் என்று ஐயா சொல்கிறாங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும் முதல் கருத்தது அடுத்தது பாருங்கள் அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் நூறு வருடங்களுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு இயற்கை வளங்களும் இருக்காது என்பதை அப்பயே அப்துல் கலாம் அவர்கள் கணிச்சிருக்காங்க ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நாம் நமக்கு அளிக்கும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் இதை நான் பாயிண்ட்டு பாருங்கள் அப்துல் கலாம் ஐயாவிற கனவு எப்படி இருந்திருக்கு பாருங்கள் இந்தியாவும் சரி நமது நான் உலகமும் சரி செயற்கைக்கோளில் செயற்கைக்கோள் மூலமாக செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதையும் வர்றதையும் எளிமையாக்க முயற்சி கொண்டு மேற்கொண்டு இருக்காங்க அங்கே போய் குடியேறதுக்கான முயற்சிகளும் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்துதான் மேரி என்ற மாணவி வந்து செவ்வாய்கோளில் மனிதன் வாழ முடியுமா சரி எங்களை எல்லாம் எப்பொழுது நிலருக்கு அழைத்து செல்வீர்கள் என்றே கேள்வி கேட்குறாங்க அதற்கு ஐயா சொல்கிறாங்க ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ எடையில் ஆளில்லா செயற்கைக்கோள்களை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஊர்தி ஏவூர்தி ஏவூர்திகள்னால் ராக்கெட் அதை தான் தமிழில் ஏவூர்திகள் குறிப் குறிப்பிட்டிருக்காங்க ஊர்திகளின் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவோம் எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் என்று ஐயா அவர்கள் கூறுறாங்க அடுத்ததா பாத்திமா என்ற மாணவி வந்து நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா என்று கேள்வி கேட்குறாங்க அதற்கு அப்துல் கலாம் ஐயா கூறுவாங்க சூரியன் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அவ்வெப்பத்தை தாங்கும் அளவிற்கு இன் இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை அதாவது சூரிய ஒளியில் வந்து சூரியத்தில் ஒளியும் இருக்குது வெப்பமும் அதிகபட்சமாக இருக்கு அந்த அதிகபட்ச வெப்பத்தை தாங்கிக் கொள்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு கவசமும் இல்லை அதை வருங்காலத்தில் வந்து அதிகபட்ச வெப்பத்தை தாங்கி கொள்கிற அளவுக்கு சில கருவிகளை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படி கண்டுபிடிச்சா நம்ம தான் சூரியனுக்கும் சென்று வர வர வாய்ப்புகள் உள்ளது என்று ஐயா அவர்கள் அடுத்ததாக இளம்பிறை என்று மாணவியை கேட்குறாங்க ஐயா உலகில் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்களேன் என்று கேட்குறாங்க அதற்கு அப்துல் கலாம் ஐயாவின் பதில் அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான் அறிவியல் பிறந்தது வளர்ந்தது வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனாள்தான் அறிவியல் எப்படி வளர்ச்சி அடைதுன்னா நாம் ஏன் எப்படின்ற கேள்விகளை கேட்க கேட்டுக்கொண்டே தான் அந்த அறிவியலானது வளர்ச்சி அடைதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க குழந்தைகளின் கேள்வி கேட்கும் கேள்வி கேட்கும் தான் மன்னிக்கணும் குழந்தைகளின் கேள்விகளுக்கு தான் முடிவே இல்லை கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான் எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் உல இவ்வுலகில் முதல் விஞ்ஞானிகள் என்று ஐயா குறிப்பிடுறாங்க அடுத்ததாக கவி அமுதன் என்ற மாணவன் கேட்கிறான் நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கு எங்களின் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா என்று கேட்கிறாங்க ஐயாவின் பதில் மாணவி மாணவராகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள் இக்குறிக்கோள்களான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள் அந்த குறிக்கோள் நம்ம ஒரு குறிக்கோளை நிர்ணயிக்கணும் அந்த குறிக்கோளுக்கு நமக்கு அந்த அறிவையும் அறிவையும் அனுபவத்தையும் அதில் செலுத்தணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கடின உழைப்பால் வெற்றி அடைங்கள் உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும் என்று ஐயா குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததா வெண்பா என்ற மாணவி வந்து வெற்றி அடையும் வழி எது ஐயா என்று கேட்ட கேள்விக்கு ஐயாவில் என்பதில் இரண்டு வழிகள் உள்ளன அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் நம்ம அறிவை வளர்க்கணும்னா அந்த அறிவை வளர்க்குறதுக்கான பேச்சுக்களை தான் நம்ம கவனிக்கணும் அடுத்ததாக வியர்வை 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 இதற்கு பொருள் என்னென்னா நம் வியர்வை அதாவது அந்த அளவுக்கு கடினமான உழைப்பை நம்ம செலுத்தணும் அப்படின்ட்டு தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததாக நன்றி குழந்தைகளே என்று சொல்லிவிட்டு அப்துல் கலாம் அவர்கள் வந்து விடைபெறுறாங்க அந்த திரையும் மறையுது அடுத்ததாக மாணவர்கள் வந்து என்ன மாணவர்கள் அரங்கின் பொறுப்பாளர் வந்து மாணவர்களை பார்த்து கேட்குறாங்க என்ன மாணவர்களே அப்துல் கலாம் ஐயாவிடம் உங்களின் உங்களின் எல்லா வினாக்களையும் விடை கிடைத்தவா மகிழ்ச்சி தானே என்று கேட்குறாங்க மாணவர்களும் மிக்க மகிழ்ச்சி நன்றி ஐயான்னு சொல்லிட்டு விடைபெறுறாங்க இதோட இந்த நிகழ்வு வந்து முடிவடையுது இதன் மூலமாக வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வந்து இந்தியாவை பற்றியான சிந்தனை மற்றும் நம் வருங்காலத்தின் என்னென்னலாம் அறிவியல் முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்ற சிந்தனையும் நம்மளால் அறிந்து கொள்ள முடியுது தேங்க்யூ